அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 9/2/2022 பிளவ வருடம் தை மாதம் 27 புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 6:35, சூரிய லக்னம் மகரம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் தைரியம் குறைந்து காணப்படும் நாளாக இருக்கு. என்றாலும் நம்பிக்கையுடனும் ஜாலியாகவும் இருக்க வேண்டியது நல்லது. தொழிலை பொறுத்தவரை உங்கள் சக பணியாளர்களிடம் நல்லுறவு காணப்படாது, அவர்களால் சில பிரச்சனைகள் உருவாகலாம். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறை வேண்டும். இது உங்கள் துணையுடன் இணக்கமான உறவு முறையை வளர்ப்பதற்கு உதவும். பணப்புழக்கம் குறைந்த அளவில் காணப்படும். கூடுதல் செலவினங்கள் எதிர்கொள்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுகிறது. மன அழுத்தம் காரணமாக சோர்வு காணப்படும். முதுகு வலியின் காரணமாக பிரச்சனைகள் தோன்ற வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் காரியங்களை உறுதியுடனும் கவனமான முறையிலும் ஆற்ற வேண்டியது நல்லது. இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல. ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் ஆறுதல் பெறலாம். தொழிலை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக உங்களால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படும். உங்கள் துணையுடன் உங்கள் உரிமையை வெளிப்படுத்துவீங்க. சமநிலையான அணுகுமுறையோடு செயல்பட்டால் நல்ல புரிந்துணர்வை உருவாக்க முடியும். பணப்புழுக்கம் மிகவும் குறைவாக காணப்படும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாத நிலை காணப்படும். தேவையற்ற அதிகமான செலவினங்கள் ஏற்பட கவலை ஏற்பட வாய்ப்பிருக்கு. இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. சளி மற்றும் இருமல் போன்ற ஒவ்வாமை நோய்கள் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் உயரத்தை அடைவதற்கு மிகவும் அனுகூலமான நாளாக இருக்கு. உங்கள் திறமைகளை மிகவும் உறுதியுடன் செயல்படுத்த வேண்டியது நல்லது. உங்களுக்கும் சக பணியாளர்களுக்கும் இடையே நல்லுறவு காணப்படாது. பணியும் பணியிட சூழலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. இதனால் நீங்கள் திறம்பட செயலாற்ற முடியும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் எளிதான மற்றும் லேசான அணுகுமுறையை கொண்டிருப்பீங்க. இது உங்கள் துணை உங்களை நன்கு புரிந்து கொள்ள உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சீராகவும் பாதுகாப்பாகவும் காணப்படும். நல்ல சம்பாதையும் அதனால் திருப்தியும் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கலாம். நீங்கள் திடமாகவும் ஆற்றலுடனும் பணியாற்றுவீங்க. ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் இன்று இருக்காது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்வின் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாய் இருக்கு. உங்கள் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாய் இருக்கு. நீங்கள் உங்கள் பணியில் பிரகாசிப்பீங்க. உங்கள் திறமையான செயல்திறன் உங்கள் மேலதிகாரிகளில் உங்கள் பக்கம் ஈர்க்கும் வகையில் இருக்கு. உங்கள் துணையுடன் அன்பான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இருவரும் உங்கள் வீட்டில் வரும் விருந்தாளிகளின் வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீங்க. பணவரவு அதிகமாக காணப்படும். இருக்கும் பணத்தை கவனமாக நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறிது கவலையுடன் இருப்பீங்க. உங்கள் மனதிடம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று நடைமுறைக்கு ஏற்ற மற்றும் கருத்துள்ள செயல்களில் ஈடுபடுங்கள். முன்கூட்டியே திட்டமிடுதல் வெற்றிக்கு வழிவகுக்கும். தொழிலை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம். சில தடைகள் காரணமாக உங்கள் பணிகளை உங்களால் தரமுள்ளதாக திறம்பட ஆற்ற இயலாத நிலை ஏற்படும். உங்கள் துணையின் மனநிலை மாறுபாடுகள் உங்கள் அமைதியை குறைக்கும் வகையில் இருக்கு. நல்லுறவை பராமரிப்பதை சற்று சவாலாக நீங்கள் உணரலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணப்புழக்கம் காணப்படும். குடும்ப தேவைக்காக ஏற்படும் அதிக செலவினங்களால் வருத்தப்பட நேரிடலாம். ஒவ்வாமை காரணமாக இருமல் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்று முன்னேற்றம் காணப்படாது. இன்று எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க. எதையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது. இன்று நீங்கள் பிரார்த்தனைக்கு நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். தொழிலை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம். பணியில் ஏற்படும் சில சந்தேகங்கள் காரணமாக பணியில் தொய்வு இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக பேசுவீங்க.
மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ள இந்த உறவு முறை ரொம்பவே நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய அலட்சிய போக்கினால் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. எனவே கவனமான முறையில் இருக்க வேண்டியது நல்லது. நடக்கும் பொழுது கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் நம்பிக்கையாகவும் வெற்றிகரமான நாளாகவும் கூட இருக்கலாம். நீங்கள் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் வெகுமதிகளை பெற்றுத்தரும். நீங்கள் உங்கள் பணிகளை உற்சாகத்துடன் செய்வீங்க. அன்பும் அரவணைப்பும் நகைச்சுவை உணர்வுடன் வெளிப்படுத்துவதன் மூலம் உங்கள் துணையுடன் நீங்கள் உறவை பலப்படுத்தி கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நன்றாக இருக்கும். உபரி பணத்தை கொண்டு உங்கள் தேவைகளை நீங்கள் சமாளிக்கலாம். இன்று ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இருக்கு. உங்கள் நேர்மையான போக்கு உங்கள் ஆரோக்கியத்தை சிறக்க செய்யும். ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக கூட அமையலாம். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்று உங்கள் லட்சியங்கள் நிறைவேற பரிபூர்ணமான நாளாக இருக்கு. இன்று மகிழ்ச்சியான தருணங்களையும் சந்தோஷங்களையும் உற்சாகத்தையும் அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்கு. இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள். உங்கள் தொழிலை பொறுத்தவரை இன்று ஒப்புக்கொண்ட பணிகளை நீங்கள் முடித்து தர வேண்டும் என்ற மன அழுத்தம் காணப்படும். சக பணியாளர்களுடனான நன்னுறவு பயனளிக்கக்கூடியதாக இருக்கு. உங்கள் அன்பான அணுகுமுறை உங்கள் துணை உங்களை நன்கு புரிந்து கொள்ள உதவும். நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும். சேமிக்க வேண்டும் என்ற உந்துதல் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கலாம். சிறந்த ஆற்றலுடனும் துடிப்புடனும் நீங்கள் இருக்க வேண்டியது நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று தடைகளை வென்று திருப்தியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு உங்கள் கவலைகளை நீக்கி மனதை அமைதியுடன் வைத்திருக்க உதவும். தொழிலை பொறுத்தவரை பணிகள் சம்பந்தமான சில இடையூறுகள் காணப்படும். அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கடின உழைப்பின் மீது நம்பிக்கை வையுங்கள். இது வெற்றிக்கு வழிவகுக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் நீங்கள் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கு. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் இருக்காது. வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். பதட்டம் காணப்படும். இது உங்களை ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. நீங்கள் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்ப பிரச்சனைகள் மற்றும் அதிகரிக்கும் செலவுகள் காரணமாக உங்களுக்கு கவலை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படலாம். பணிகள் சவாலானதாக இருக்கும். அதிக பணி சுமை காரணமாக பணியில் தவறுகள் நேரிடலாம். நீங்கள் திறம்பட செயல்படுவது நல்லது. தொழிலை பொறுத்தவரை இன்று நல்ல நாளாக இருக்கு. நீங்கள் நிதி நிலைமையில் திருப்திகரமாக இருக்காது. மருத்துவ சிகிச்சைக்காக நீங்கள் சில செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும். தலைவலி மற்றும் சளி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, நண்பர்களின் ஆதரவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உங்கள் நேரத்தை வேலையில் ஈடுபடுவதில் கழிப்பதன் மூலம் நீங்கள் குறிக்கோள்களை அடைய முடியும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் நீங்கள் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தரப்பட்ட பணிகளை அனுபவித்து செய்வீங்க. என்றாலும் வெற்றி பெறுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும். உங்கள் துணையுடன் உறவின் நல்லிணக்கத்தை தக்க வைத்து கொள்ள நீங்கள் போராடுவீங்க. உங்கள் வீட்டில் நடக்க இருக்கும் ஒரு நிகழ்ச்சியினை பற்றி உங்கள் துணையுடன் கலந்தோசிப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நல்ல முறையில் இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் இன்று இருக்காது. உங்கள் சம்பாதம் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். வங்கி இருப்பு நல்ல முறையில் இருக்கும். ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். மீனம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு பாதுகாப்பற்ற உணர்வை நீங்கள் பெறலாம். அசௌகரியங்களை ஏற்படலாம். தொழிலை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படும். பணிகளை திட்டமிட்டு செய்வதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம். முக்கியமான விஷயங்களை பற்றி உங்கள் துணையுடன் வெளிப்படையாக பேச வேண்டும். இதனை செய்வதன் மூலம் நல்ல புரிந்துணர்வை நீங்கள் வளர்க்க முடியும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.